ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டெஸ்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முனிசிங்கில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் ஸ்பாட்ஸ். ஸோ முனிசிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெக்கினா சிட்டிலேருந்து ஒரு 100 miles டிரைவில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மேப்பில். இது வந்து 2 hours 3 minutes ஃப்ரம் மெக்கினா சிட்டி. ஸோ முனிசிங் சொன்னாலே டிஃப்ரெண்ட் வாட்டர் ஃபால்ஸ் தான் அங்கே ஃபேமஸ். மோர் தென் 100 waterfalls இந்த முனிசிங்கில் இருக்குது. இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது முனிசிங் ஃபால்ஸ். முனிசிங் ஃபால்ஸ்ன்றது ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் அட்ராக்ஷன் இங்கே பிக்சர் ராக்கில். இந்த முனிசிங் ஃபால்ஸ் பார்க்கிங்லேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு 30 minutes அப் அண்ட் டவுன் வாக்கில் இருக்குது. உங்களுக்கு கிட்டத்தட்ட லெஸ் தேன் 0.5 miles தான் உங்களுக்கு ஹைக் இருக்கும். போனீங்கன்னா இந்த அழகான வாட்டர் ஃபால்ஸை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதிலே வந்து லோயர் டெக் அப்பர் டெக் ரெண்டு இருக்குது. நாங்கள் போனது அப்பர் டெக். இப்போ நம்ம அப்பர் டெக் வந்து தான் பார்க்குறோம். இது போகிற வழியே நல்லா இருந்துச்சு. இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ராக் ஃபார்மேஷன்ஸ், அதில் வந்து நிறையா ட்ரீஸ், இதெல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. டிக்ஷனரிலையாக ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இப்போ நம்ம செகண்டாக பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா மைனஸ் கேசல். இந்த மைனஸ் கேஸ் ஓவர்லுக் அப்படின்றது ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் அட்ராக்ஷன் இன் முனிசிங். முனிசிங்கில் பிக்சர் ராக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் கலர்ஃபுல் ஸ்பாட். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த லைன்லலாம் இருக்கிறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மினரல்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 30 miles இந்த லேக் சுப்பீரியரில் வந்து இந்த பிக்சர் ராக் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இந்த போட் டூரில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த லேக் சுப்பீரியரில் கிட்டத்தட்ட ஒரு 2 hours உங்களை கூப்பிட்டு போய் இந்த பிக்சர் ராக் பார்க்கலாம். ஸோ போகிற வழியில் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் 2-3 வாட்டர் ஃபால்ஸ் இதெல்லாமே பார்க்க முடியும். இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போட் டூர் இருக்கும். உங்களுக்கு வந்து கிளாசிக் டூர், சன்செட் டூர், இந்த மாதிரி நிறையா டூர்ஸ் கூப்பிட்டு போவாங்க. ஸோ இந்த போட் டூரில் போனீங்கன்னா எக்ஸாக்ட்லி 2 hours ஆஃப் டைமில் உங்களுக்கு 30 miles நீங்கள் பிக்சர் ராக்கை ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த மைனஸ் கேசல் ஓவர்லுக். இப்போ நம்ம இந்த மைனஸ் கேசல் மேலே தான் இருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது இந்த மைனஸ் கேசல் உங்களுக்கு ஒரு பாறை மாதிரி தெரியும். ஆனால் இது வந்து நடந்து போய் நீங்கள் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் தி மினரல் சாண்ட்ஸ்டோன். ஸோ இது வந்து ரொம்ப பத்திரமாக ப்ரிசர்வ் பண்ணி பாதுகாத்துட்ருக்காங்க. உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது தெரியும் இது வந்து நல்லா பவுடர் மாதிரி உங்களுக்கு ஆகிட்டே இருக்கும். இது ரொம்ப வருஷமாக இருந்தது. முன்னாடி ஆர்ச் நிறைய இருந்திருக்கு 1900s. இப்போ அதெல்லாம் வந்து இந்த தண்ணியில் கரைஞ்சி கீழே விழுந்துருச்சு. ஸோ இது ஃபுல்லாக மினரல்ஸாக இருக்கிறதுனால இது ரொம்ப பத்திரமாக ப்ரிசர்வ் பண்ணி பாதுகாக்கிறாங்க. அதனால் யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் கிட்டத்தட்ட பவுடர் மாதிரி எல்லாமே கொட்டிகிட்டு இருக்குது. இதுதான் தண்ணியில் வந்து ஊறி 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 நிறையா இங்கே இருந்த மோனுமெண்ட்ஸ் எல்லாமே கரைஞ்சி விழுந்துருச்சு. மூணாவது இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது மைனஸ் பீச். ஸோ மைனஸ் பீச்சுக்கு அந்த ரோட்லேருந்து ஃபஸ்ட் ரைட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மைனஸ் பீச் தான். அந்த இந்த டர்ட் ரோடில் தான் நாங்கள் போனோம். ஸோ கொஞ்சம் ரோடு வந்து அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. பட் லெஸ் தேன் 2 miles டிரைவ் தான். இந்த 2 miles டிரைவில் நீங்கள் போனீங்கன்னா எண்ட் ஆஃப் த ரோடில் உங்களுக்கு பார்க்கிங் இருந்துச்சு. ஸோ அந்த பார்க்கிங்கில் நிறுத்திட்டு ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் மைனஸ் பீச் டு த லெஃப்ட் காமிக்குது. ஸோ டு த லெஃப்ட் திரும்பினா மைனஸ் பீச். ஸோ ஒன்ஸ் மைனஸ் பீச் பார்க்கிங் ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து இறங்கினா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இந்த மைனஸ் பீச். சில ஸ்டெப்ஸ் அதை க்ராஸ் பண்ணி கீழே இறங்கணும்னா மைனஸ் பீச் வந்துடலாம். ஸோ மைனஸ் பீச் வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அங்கே கயாக்கிங் இருக்குது. ஸோ கயாக்கிங்க்கு முனிசிங்லேயே நம்ம புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே கயாக்கிங் போக முடியும். இங்கே கைடட் டூர்ஸ் இருக்குது. 2 hours 4 hours 8 hours கைடட் டூர்ஸ் இருக்குது. ஸோ அந்த கைடட் டூர்ஸ் வழியாக போனோன்னா ஆக்சுவலாக அங்கே கேவ்ஸ், வாட்டர் ஃபால்ஸ் இதெல்லாம் கவர் பண்ண முடியும். நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் கயாக்கிங்க்கான ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்குது. பட் நாங்கள் கயாக்கிங் போகலை, ஏன்னா நாங்கள் புக் பண்ணல. பட் இங்கே வந்து இந்த முனிசிங் மைனஸ் பீச்சில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 hours ஆஃப் இருக்குது. சில பேர் வந்து இங்கே நைட் கேம்பிங் பண்ணுறதுனால இங்கே வந்து நிறையா பேர் நைட்டில் இங்கேயும் ஸ்டே பண்ணுவாங்க. இதுவும் ஒரு நல்ல ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைனஸ் கேசல் லெஃப்ட் சைடில் தெரியும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது மைனஸ் கேசலுடைய அதர் எண்ட்.
இப்போ நம்மளோட ஃபோர்த் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா சாப்பல் ராக் அண்ட் மஸ்கிட்டோ ஃபால்ஸ். ஸோ இந்த சாப்பல் ராக் அண்ட் மஸ்கிட்டோ ஃபால்ஸ்க்கு ரவுண்ட் ட்ரிப்பாக 5 miles ஹைக் போனோம். இப்போ நீங்கள் பார்க்குறதுனா அந்த சாப்பல் ராக் இது வந்து யூஎஸ் இருக்க கோட்டாஸில் மோனமெண்டாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மஸ்கிட்டோ ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட வந்து இந்த ஃபால்ஸை க்ராஸ் பண்ணி தான் நம்ம நடந்து இந்த பீச்சுக்கு வருவோம். ஸோ இது வந்து சாப்பல் பீச். இதுக்கு வந்து வேறு டைரக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 3 miles ஒன் வே வந்து ட்ரெக் பண்ணணும். பட் ஒர்த் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப ப்ளசண்டான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இந்த சாப்பல் ராக், மஸ்கிட்டோ ஃபால்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது மட்டும் இல்லாமல் இந்த நீங்கள் பிக்சர் ராக் டூர் போகும்போது இந்த மாதிரி ஸ்ப்ரே ஃபால்ஸ் ஆன் த வேல பார்க்கலாம். இந்த ஸ்ப்ரே ஃபால்ஸும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்ததாக இப்போ நம்ம வந்து மைனஸ் ஃபால்ஸ் பார்க்கிங் வந்தாச்சு. இதுதான் மைனஸ் ஃபால்ஸோடைய பார்க்கிங். ஸோ மைனஸ் ஃபால்ஸும் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் அட்ராக்ஷன் தான் இந்த பிக்சர் ராக்கில். இது வந்து கிட்டத்தட்ட 0.6 miles ஒன் வே ஹைக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து 0.6 miles வந்து போக போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப மாதிரி வெதர் கோல்டாகவும் இந்த நடந்து போகிறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 0.6 miles போயிட்டு அங்கே மைனஸ் ஃபால்ஸ் பார்க்குறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். வாங்க நம்ம மைனஸ் ஃபால்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம மைனஸ் ஃபால்ஸ் ரீச் ஆகிடுச்சு. இதுதான் அந்த மைனஸ் ஃபால்ஸ். ஸோ மைனஸ் ஃபால்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஃபால்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா டெக் வந்து பார்த்துட்ருக்கோம். இங்கே கீழே இறங்கிட்டு பார்க்குறதுக்கும் வழி இருக்குது. ஆனால் கீழே போகிற வழி கொஞ்சம் சுற்றியாக இருந்ததுனால நாங்கள் கீழே போகிறேன். மேலேருந்து பார்த்தோம். ஆனால் இந்த ஃபால்ஸ் வந்து ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான வாட்டர் ஃபால். ஒர்க்க ஹைட் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.25 miles அப் அண்ட் டவுன் வந்து போயிட்டு வந்தோம். அனதர் அட்ராக்ஷன் முனிசிங் ஃபால்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப். இங்கே வந்து நீங்கள் நிறையா வைல்ட் லைஃப் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ஒரு எலும்பு லெஃப்ட் சைடில் தெரியும். இது ஒரு மான் வந்து இறந்து போய் அதில் எலும்பு அங்கேயே இருக்கிறது, எலும்பு கூட அங்கேயே இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். இங்கே நீங்கள் நரி, கரடி மற்றும் மான்கள் ரொம்ப அதிகமாக பார்க்கலாம். ரொம்ப கேஷுவலாக நடந்து போகும்போது நீங்கள் வழியில் பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த சீனிக் பீச் வியூ. இது வந்து முனிசிங்லேருந்து மார்க்கண்டா ஸ்பாட்டுக்கு போகும்போது ஆன் தி வேல இந்த ஒன் ஆஃப் த சீனிக் பீச். இந்த பீச் ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் யாருமே இங்கே இல்லை. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப வந்து சைலண்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நடுவில் 2-3 ஐலாண்ட்ஸ்க்கும் நீங்கள் பார்க்க முடியும். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் நெக்ஸ்ட் போன ஸ்பாட்
சுகர்லஃப் மவுண்டைன், இது ஒன் ஆஃப் தி அன்பிளான்ட் ஸ்பாட். ஸோ அங்கே தான் எனக்கு வந்து இந்த சுகர்லஃப் மவுண்டைன் இருந்தது தெரிஞ்சுது. ஸோ இதை பற்றி ரிசர்ச் பண்ணாமல் தான் போனோம். நாங்கள் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 30 minutes ஒன் வே ஹைக் இருக்கும்னு நினச்சி போனோம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஹைக், மோர் தென் 250 steps வந்து ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சமே கஷ்டமாக இருந்துச்சு. இங்கே ஈஸி ட்ரெயில், டிஃபிகல்ட் ட்ரெயில்னு ரெண்டு விதமான ட்ரெயில் இருந்துச்சு. நாங்கள் ஈஸி பார்த்து தான் எடுத்து போனோம். இருந்தாலும் ஹைக் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வழி ஃபுல்லாக வந்து கொஞ்சம் தூரத்தில் ஸ்டெப்ஸ், கொஞ்சம் தூரத்தில் சாண்ட் மட் ரோட் அந்த மாதிரி இருந்துச்சு. அதில் ஏறி ஹைக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஸ்டில் மேலே போனதுக்கப்புறம் அது ஒர்த்திய விசிட், ஒர்த்திய ஹைக் ஆக்சுவலி. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பிளஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஸோ நீங்களும் பாருங்கள். ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம வந்து மேலே வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த வியூ பாயிண்ட். ஸோ வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது இந்த மார்க்கெட்லேருந்து சுற்றி உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணி பார்க்க முடியும். இது வந்து ஒரு க்ரீனிஷாக பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். இதுவே வந்து நீங்கள் வந்து அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் கலருக்கான ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டாக இந்த மார்க்கெட்டில் சுகர்லஃப் மவுண்டைன் இருக்கும். இங்கே வந்து அன்றைக்கி லாங் வீக்கெண்டாக க்ரௌடும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இது மேலே ஒரு சின்ன ஆர்ச் இருந்துச்சு. ஸோ இந்த ஆர்ச்சும் ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ஸ்பாட் தான். இதை பார்க்குறதுக்கும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இங்கேருந்து இந்த வியூ பாயிண்ட் தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீனிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபைனலாக முடிச்சுட்டு கீழே திரும்பிட்டோம். திரும்புறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 minutes ஆகிடுச்சு. தீக்ஷா நிறைய டோட்டலி டயர்ட், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவங்களால வந்து முடியலை. பட் ஸ்டில் கிட்ஸுக்கான ஒரு ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி இங்கே வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. இது வந்து ஒரு அடல்ட்ஸ்க்கான ப்ளேஸ். இங்கே வந்து போய் சீனிக் வியூ பார்க்குறது தான், அவங்க வந்து ஒரு ப்ளே ஏரியா அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே எதுவுமே இருக்காது. பட் ஸ்டில் அவங்களும் என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் லிட்டில் பில் டயர்ட். இப்போ நம்மளுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்தாச்சு. இது ஒயிட் ஃபிஷ் பாயிண்ட். இது வந்து ஒன் ஆஃப் தி லைட் ஹவுஸ் ஆர் ஷிப்ரக் மியூசியம்னு சொல்லலாம். இது வந்து மிச்சிகனுடைய எஜ்ஜில் இருக்குது. இங்கேருந்து கனடா வந்து ஜஸ்ட் 50 miles டிரைவ் தான். இதோடைய அதர் ரெண்டு தான் கனடா. இங்கே வந்து ராக் கலெக்ஷன் ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் திங். ஸோ அவங்க ரெண்டு பேரும் ராக் கலெக்ஷன் பண்ணி என்ஜாய் பண்ணாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.